நாள் அழகுராஜா சேனல்லேருந்து இன்றைக்கி செரீஃப் காலனியில் இருக்க ரமணாஸ் பேக்கரியில் இருக்கோம். இவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, பல்லட ரோட்டில் வந்து ரமணாஸ் ஹோட்டல்னு வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபேக்ட்ரி தான் இது. இங்கே வந்து பேக்கரி இதுவும் வச்சுருக்காங்க. உள்ளேயே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த கேக் சாப்பிட்றது எல்லாமே இங்கேயே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம், அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன இதில் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பேக்கரியில் வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஓனர்கிட்ட கேட்டால் நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கன்னாரு. நான் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு தான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். உள்ளே போகிறோம், பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவசியம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேக்கரி எப்படி பண்ணுறாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளம் கேக்ஸ் வந்து நம்மளோடது ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் 1 இயர் ஓல்ட் மங்க் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓல்ட் மங்க் ரம்மில் 1 இயர் சோக் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக ப்ளம் கேக்ஸ், எல்லா ட்ரை கேக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. அது இல்லாமல் நியூ இயருக்கும் நிறைய க்ரீம் கேக்ஸ், பட்டர் க்ரீம் கேக்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், சீஸ் கேக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
இது டிசர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. இது ரெயின்போ கேக், 7 layers இதில் போட்டிருக்காங்க, நல்ல ஸ்டஃபிங் வச்சு. இது வந்து ஆக்சுவலாக சீசன் ஸ்பைசி இது. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ப்ரீமியம். இந்த இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இந்த ப்ரைஸ்க்கு வந்து யாருமே தரமாட்டாங்க, ஏன்னா வந்து அந்த சீஸில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீமியமான ஐட்டம் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக எங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெரிய பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினி பப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் இருக்கும். 5 ரூபாய்க்கு பப்ஸ் கொடுக்குறீங்க, அது ரொம்ப ரிச்சாக இருக்கு பாருங்க. பார்க்குற ப்ரெசன்டேஷனே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி, அந்த சின்ன சின்ன ஆஃபீஸில் ஏதாவது கெட் டுகெதர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது, காட்சிப்படுத்துதல் ரொம்ப இதாக இருக்குது. இது என்ன பேர்? இது வந்து சீஸ் டேனிஷ். சீஸ் சீஸ் டேனிஷ். இதுவும் சீஸ் ப்ரீமியம் சீஸ் போட்டு ஆனியன் இதெல்லாம் போட்டு ரொம்ப இது. இப்போ பப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனியன் வச்சு சீஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நம்ம மேக் பண்ணுறோம். அது வெஜ் பிளேட்டிங். வெஜ் பிளேட். ஓகே, இது என்னென்ன ஸ்டஃபிங் உள்ள? இது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனு டொமேட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் ஐட்டமாக சீஸு மைனஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டன் பட்டாணி பீன்ஸு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ப்ரீமியமாக வச்சு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? இது 30 ரூபாய்க்கு தர்றாங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் ஒரு 70 ரூபீஸ் நான் எதிர்பார்த்தேன். இந்த என்ன ப்ரைஸுங்க? இது 30 ரூபீஸ் தான். 30 ரூபா. இது வந்து 20 ரூபீஸ் இருந்தாங்க. நமக்கு உண்மையிலே ரொம்ப சீப்பாக இருக்கு. ரெட் வெல்வெட் மில்க் ஷேக் ரொம்ப வகையெல்லாம் பிடிக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா க்ரீமியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அவசியம் ட்ரை பண்ணுங்கள். பப்ஸுக்குள்ள ஏதோ அந்த ஆனியன் ரைத்தா வச்ச மாதிரி செமையாக இருக்கு. நல்லா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது. அவசியம் 20 ரூபாய்க்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா செம. இது என்னங்க ஆக்சுவலாக? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்டு. சரி, இது பார்த்தீங்கன்னா பனானா கேக் சொல்லுவாங்க. பனானா கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த பழத்துலேயும் போடுறதில்ல, கற்பூரவல்லி பழம் மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். கற்பூரவல்லி பழத்தில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறது. இதில் டேட் சிரப்பு என்னென்னலாம் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் இருக்கோ ஹெல்த்தி ஐட்டம்ஸ் போட்டு இது யூஸ் பண்ணுறோம். டேட்ஸாக இருக்கட்டும், டேட் சிரப்பு, அப்புறம் ஹனி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னென்னலாம் ப்ரீமியமாக ஹெல்த்தியாக இருக்குமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாப்பிங்ஸ் வந்து கேஷ் நட்ஸ் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் சொல்ல சொல்லவே எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குங்க, சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டு ரொம்ப யூனிக்காக, இது மற்ற இடத்துல உங்களுக்கு இந்த அளவுக்கு யூனிக்னஸ் கிடைக்காது. இவ்வளோ குவாலிட்டி பழம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ பார்த்து செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வாங்கி மேக் பண்ணுறது. மாதிரி செமையாக இருக்கு, நல்லா இருக்கு. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. வணக்கம், இது மதுசூதனன். ரமணாஸ் பேக்கரியில் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக ப்ளம் கேக்ஸு எல்லா ட்ரை கேக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. அது இல்லாமல் நியூ இயருக்கும் நிறைய க்ரீம் கேக்ஸ், பட்டர் க்ரீம் கேக்ஸு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், சீஸ் கேக்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ப்ளம் கேக்ஸ் வந்து நம்மளோடது ஸ்பெஷல் என்னென்னா எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் 1 இயர் ஓல்ட் மங்க் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓல்ட் மங்க் ட்ரம்மில் 1 இயர் சோக் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. பட்டர் க்ரீம் கேக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 350 இருக்குங்க பெர் கேஜி. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 700 இருக்குது. சீஸ் கேக்ஸ் வந்து 1600 இருக்குங்க. இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கேக்ஸ் திராமிசு, ஒபேரா, அழகராஜா நான் எனக்கு கால் பண்ணிட்டு வரும்போது டைரெக்டாக அவங்க கிச்சனுக்கு தான் போனாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, யாருனாலும் ஃபஸ்ட்டு எங்கள் கிச்சனுக்கே வரலாம். நாங்கள் எப்போனாலும் கிச்சன் இப்படி தான் நீட்டாக வச்சுருக்கோம், ஹைஜீனிக்காக இருக்கும். அப்புறம் ரமணாஸ் பேக்கரி நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்னு ஒரு 4-5 லிஸ்ட்டில் இருக்குங்க.
கேக்ஸ் ட்ரை கேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பனானா கேக், சாக்கலோவா கேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அண்ட் ஹனி கேக் ட்ரை பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். அப்புறம் பஃப்பில் வந்து ஒரு யூனிக்கான பஃப் இருக்குது, வேறு எங்கேயுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அது வந்து சீஸ் அண்ட் ஸ்பைஸ், ஃபுல்லாக சீஸ் அண்ட் மயனைஸ் மட்டும் பேஸ் பண்ணி வச்சு ஒரு பஃப் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். தேங்க்யூ. சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் படி என்ன இருக்கோ அது பண்ணும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் வந்து எல்லாமே அதில் ஒன்றையும் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம எப்படி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக எவ்வளோ வந்து அவங்களுக்கு ஹைஜீனிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ஹைஜீனிக்காக நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சொல்லுங்க வருவாருங்க இந்த பேக்கரி ரமணாஸ் பேக்கரி டெய்லி வந்துருவாங்க. ரமணாஸ் டெய்லி வருவாருங்க. இந்த ரெயின்போ கேக்கு, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், கிட்கேட்னு ஒன்று வச்சுக்க நல்லாயிருக்கும், ஃபிங்கர் சிப்ஸ் இது மாதிரி எது பிடிக்குதோ அவர் டெய்லி ஏதோ ஒரு ஃபேவராக சாப்பிடுவாருங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு உங்கள் பகுதிகளில் சுத்தமாக சுகாதாரமாக அந்த மாதிரி ஏதாவது பேக்கரியோ ஹோட்டல்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். கட்டாயம் நாங்கள் வாங்கி வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். நன்றி.